மகிமை உண்டாகட்டும். வந்திருக்கிறவங்க அனைவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த காலை தமிழ் ஆராதனையில நன்மை செய்யும் தேவன் என்ற தலைப்புல, தேவன் நமக்கு எப்பொழுதுமே நன்மை செய்கிறவராய் இருக்கிறார், அதை மனதில் வைத்து நன்மை செய்யும் தேவன் என்ற தலைப்புல வேதத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சிலருக்கு இந்த வார்த்தைகள் தேவ கிருபையினாலே அது ஒரு தீர்க்கு தரிசனமாய் கூட அமையலாம். ஏனென்றால் நம் ஆண்டவர் நமக்கு நன்மையை மாத்திரம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நமக்கு தீமை செய்கிறவர் அல்லவே அல்ல, நன்மையை மாத்திரம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதை மனதில் வைத்து ரோமருக்கு எழுதும் நிருபம் அதனுடைய 8வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தலைப்பை நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நன்மை செய்யும் தேவன் என்ற தலைப்புல ரோமருக்கு எழுத நிருபம் 8வது அதிகாரம் அங்கே 28வது வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். இதுவரையில நம்முடைய வாழ்க்கையில துக்கம், சோர்வு, தோல்வி, கண்ணீர், கடன், பாடுகள், கவலை, வியாதி, வருத்தம், நெருக்கம், பலவிதமான போராட்டங்கள் வழியாக நாம் கடந்து வந்திருந்தாலும் அல்லது கடந்து போய்கொண்டிருந்தாலும் ஒரு வார்த்தை மாத்திரம் உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். தேவன் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மையாய் செய்கிறவர், நன்மை செய்கிற ஆண்டவர் நம் தேவன், நமக்கு நன்மை செய்கிறவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் எப்பொழுதுமே நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய நன்மைகள் நம்முடைய போராட்டங்கள், பிரச்சனைகள், நம்முடைய கவலைகள், நம்முடைய பாடுகள், நம்முடைய உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், வியாதிகள், கடன் பிரச்சனைகள், தோல்விகள் அல்லது ஏமாற்றங்கள், இப்படி பலவிதமான கண்ணீரின் பாதையில நடக்கும் போது நமக்கு இனி ஆண்டவர் நன்மை செய்ய மாட்டார் என்று சொல்லி யாரும் தவறாக ஆண்டவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம், தவறாக அவரை புரிந்து கொள்ள வேண்டாம். ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி நமக்கு எல்லாவற்றையும் செய்து பிற்பாடு நமக்கு நன்மையை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். வேதத்திலிருந்து பல வசனங்களை நாம் இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, தேவனுடைய தீர்மானத்தின்படி தேவனிடத்தில் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் சகலத்தையும் நன்மையாக, நன்மைக்கு ஏதுவாக நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். நன்மை, நன்மைகளின் ஆண்டவர் அல்லது நன்மை செய்யும் ஆண்டவர் என்று சொல்லி இந்த காலவேளையில நாம் தியானிக்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் புரிந்து கொள்ளும்படி. ஒன்று கொரிந்திய, நிறைய நேரங்களில நாம் கர்த்தர் நமக்காக என்ன செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம பிரச்சனைகள் நம்மை பாரப்படுத்தலாம் அல்லது புரிந்து கொள்ள முடியாத நிலைக்கு நம்மை தள்ளிவிடலாம். ஆனால் வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆண்டவர் இயேசு சொல்லும் போது என் வார்த்தை ஒரு நாள் ஒழியாது என்று சொன்னார். அந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் அதனுடைய 2வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கிறேன். எழுதியிருக்கிறபடி, வேதத்துல எதனால் எழுதியிருக்கிறதோ அதெல்லாம் அப்படியே நடக்கும். ஆண்டவர் அதனாலதான் சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போக என் வார்த்தைகள் ஒழியாது, என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழியாது. இங்கே அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. 10வது வசனம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபைக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள் வழியாய், பாடுகள் வழியாய், தோல்விகளின் வழியாய், ஏமாற்றங்களின் வழியாய், பலவிதமான பிரச்சனைகள், வியாதிகள், இப்படிப்பட்ட பிரச்சனையோடு கூட கடந்து போகிற தேவ மக்களுக்கு பவுல் எழுதும்போது கொரிந்து சபைக்கு அழகாக எழுதுகிறார்.
தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்தவர்களை அவருடைய கண்கள் காணவில்லை. உதாரணத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பூமிக்கு கொண்டு வரும் போது, அந்த தேசத்துக்கு கொண்டு வரும் போது வழியிலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக வந்து நிற்பார்கள் என்று சொல்லி அவங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து நின்ற போது அவர்கள் தேவ ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். என்ன சொல்றாங்க, எகிப்து தேசத்திலே ஆகாரம் இல்லை என்றா, அல்லது எகிப்து தேசத்திலே கல்லறை தோட்டம் இல்லை என்றா, எங்களை புதைக்கிறதுக்கு எங்களை சரீரத்தை அடக்கம் பண்றதுக்கு இடம் இல்லைன்னா இப்படி கொண்டு வந்து எங்களை வழியில கொள்ளுறீங்க அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது தேவன் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணினது. அந்த ஆயத்தம் பண்ணினது இன்றைக்கு இந்த சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளக்க போகுது என்று சொல்லி அவங்களுக்கு தெரியாது. அதை தாண்டி போனதுக்கு பிற்பாடு அவர்களுக்கு வழியில தாகம் ஏற்படுது. அங்கே பெரிய கண்மலை, அவளுக்கு தெரியாத அந்த கண்மலையிலிருந்து தண்ணிக்கு இன்னைக்கு தண்ணீர் வரப்போகுதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். தூதர்களுடைய போஜனமாகிய மன்னாவை தேவன் வழியிலே 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பரலோகத்திலிருந்து பொழிய பண்ணினார், வருஷிக்க பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மாராவுக்கு போகும்போது அந்த தண்ணீர் மிகவும் கசப்பா இருந்தது, அது மதுரமாக மாறும் என்பது அவர்களுக்கு தெரியாது. நம்ம வாழ்க்கையில உண்டாகிற கசப்பான அனுபவங்கள் நமக்கு ஒரு அற்புதத்தை தேவனிடத்திலிருந்து கொண்டு வர போகுது என்பது தீர்க்க தரிசனம். நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் வேதனையா இருக்கிறதோ, கஷ்டமா இருக்கிறதோ, கவலையா இருக்கிறதோ, கண்ணீரா இருக்கிறதோ, பிரச்சனையா இருக்கிறதோ, பாடுகளா இருக்கிறதோ, வருத்தமா இருக்கிறதோ, வேதனையை உண்டாக்குறதா இருக்கிறதோ, அல்லது நம்மை சோர்வுக்குள்ள நடத்துகிறதோ, இது எல்லாவற்றுக்கும் பின்பாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் ஒரு மகிமையான அற்புதத்தை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். அதனால நம்ம கண்ணு காணவில்லை, நம்ம செவிகள் கேட்கவில்லை, அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இது அடையிறதுக்கு வழி இன்னைக்கு கண்டுபிடிக்க போகணும். ஆண்டவர் நமக்கு என்று சொல்லி எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனா கண்ணு காணல, காது கேட்கல, இருதயத்துல அது தோன்றவும் இல்லை. இப்ப இங்க ஒரு சீக்ரெட், ஒரு ரகசியத்தை பவுல் இந்த கொரிந்து சபைக்கு எழுதுறான், 10 வசனம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். இதுதான் சீக்ரெட், ரகசியம். தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறத நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நமக்கு சரியான உறவு இருக்க வேண்டும், தொடர்பு இருக்க வேண்டும், ஆவியிலே ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது ஆண்டவர் இயேசு சொன்னார், அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியுடைய கடைசி வரைந்தோ எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இந்த பூமியில நாம் வாழ முடியாது. ஆண்டவர் இயேசு வந்து 2023 வருடங்களுக்கு முன்பாக அவர் இந்த பூமியிலே வந்து நமக்காக வாழ்ந்து, நமக்காக மரித்து, நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு, நமக்காக மீண்டுமாய் 3rd நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பாதத்துல நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் அங்கே உட்கார்ந்து பிதாவின் வலது பாதத்துல நமக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த பூமியை விட்டு எடுபடுவதற்கு முன்பாக யோவான் 16 அதிகாரத்துல சொல்லும் போது, நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் போன பிற்பாடு உங்களுக்காக தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அனுப்புவேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுதுதான், அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போதுதான், அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்தின் நிறைவில் நாம் போகும்போது வேதம் சொல்லுது தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்து எல்லாமே ஆல்ரெடி இட் இஸ் ப்ரிபேர்ட். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் படுத்தி வைத்திருக்கிறார். புதுசா எதுவும் செய்ய போறது கிடையாது, எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதனாலதான் யோவான் 19:30 வசனத்துல ஆண்டவர் சொல்லுவார், சிலுவை மரணத்துக்கு முன்பாக எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடித்து விட்டார். பரலோகத்தின் தேவன் தம்முடைய குமாரனாக ஆண்டவர் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பின போது அவர் இந்த பூமியில வந்து நமக்காக செய்ய வேண்டிய சகல காரியத்தையும் செய்து முடித்து விட்டார். செய்ய போகிறார்கள், செய்து விட்டார். இப்ப அதை அடையணும், அடைய வேண்டும் என்று சொன்னால் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார், அவருக்கு தான் தெரியும்.
நமக்கு என்ன ஆண்டவர் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், எங்க வச்சிருக்கிறார், எப்படி வச்சிருக்கிறார், அடுத்த வருஷம் நம்முடைய நிலைமை எப்படி மாறும், அதுக்கு அடுத்த வருஷம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்முடைய ஊழியர்கள் எப்படி இருக்கும், நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கும், நம்ம பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, நம்முடைய குடும்பத்துடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தப்படுத்திட்டார். அதை ஆயத்தப்படுத்துவதற்காக ஒரு முத்திரையாக கிறிஸ்து இயேசுடைய ரத்தம் சிலுவையில நமக்காக சிந்தப்பட்டு ஒரு முத்திரை போடப்பட்டு விட்டது. இப்ப அதை அடையும்படி பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும்தான் அது தெரியும். அவரோடு கூட இன்னைக்கு நான் எப்படி உறவாடுகிறேன், அவரோடு கூட எப்படி பேசுகிறேன், அவரை நான் எப்படி வாஞ்சிக்கிறேன், அவருக்குள்ள நான் எப்படி மகிழ்கிறேன், அவரோடு கூட என்னுடைய உறவு எப்படி இருக்கிறது, இதை புரிந்து கொள்ளும்படி. மறுபடியும் 8வது அதிகாரம் யோவான் ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் அந்த நம்ம வாசித்த 28வது வசனத்தை புரிந்து கொள்ளும்படி இந்த வசனத்தோடு கூட கனெக்ட் பண்ணி 26வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ரோமர்கள் நிருபம் 28வது அதிகாரம் அங்கே 26வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்தபடி பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார் பாருங்க, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். தேற்றளவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஒருத்தர் நமக்கு உதவி செய்ய வேணும் என்று சொன்னால் அவருக்கு அவங்க கிட்ட நம்ம உதவி கேட்கணும். ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டா மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு தெரியும் போதே அட்னாக்கலாம் உதவி கேட்கணும், எனக்கு உதவி செய்யுங்க, இப்படி இருக்கு என் சூழ்நிலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இங்கே நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால், நல்லா புரிஞ்சுக்கங்க, நாம் எப்படி ஜபம் பண்ண நமக்கு தெரியாது, அதை நாம் அறியாது இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குகள் அடங்காத வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். 27வது வசனம் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அவருக்கு தான் எல்லாம் தெரியும், நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அவரை சார்ந்து கொள்ளும் போது, அவருக்கு கேட்கும் போது, அவருக்கு உதவி கேட்கும் போது, அவரை முற்றிலுமாய் அவரை அண்டிக் கொள்ளும் போது, நீங்க இல்லாம எங்களால ஒண்ணுமே முடியாது. ஆண்டவர் இயேசு சொல்லும் போது சொன்னார் யோவான் 15:5 என்னை அன்றி உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. இதான் தீர்க்க தரிசனம். அவரெல்லாம் நம்மளால ஒண்ணுமே முடியாது. அவர் இருக்கிற வரைக்கும் அவர் செய்தார். அவர் போகிறதுக்கு முன்பு அவர் சொன்னார், நான் போய் உங்களிடத்துல பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன், தேற்றவாளர். அவர் உங்களை தேற்றுவார், அவர் உங்களை பலப்படுத்துவார், அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார், அவர் உங்களை தூக்கி நிறுத்துவார், அவர் உங்களுக்கு இந்தபடி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுப்பார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் விண்ணப்பம் பண்ணுவார், நமக்குள்ள இருந்து விண்ணப்பம் பண்ண நம்மை ஏவுவார். நான் போன முறை பேசும்போது ஒரு வசனத்தை வாசித்தேன், அதை இப்போ வாசித்தா நலமா இருக்கும். யூதா எழுதின நிருபம் ஒரே ஒரு அதிகாரம் தான். அங்கே கடைசியில ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 20வது வசனம் நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஜெபம் எப்படியோ சும்மா எப்படியோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பண்றது கிடையாது. ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மை தூண்ட வேண்டும், இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணி, இந்த காரியத்துக்காக நம்மளை அவர் ஏக வேண்டும், பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி நாம ஜெபிக்கும் போது நமக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறவர்களை நம்ம கண்ணை இப்ப பார்க்கலன்னா கூட, நம்ம காது கேட்கலன்னா கூட, நம்ம இருதயத்துல உணரலன்னா கூட, அந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறதுனால அவர் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிளாரிட்டியை கொடுப்பார், அந்த வெளிச்சத்தை கொடுப்பார், அந்த காரியங்களை நமக்கு காட்டுவார், அந்த காரியங்களை நம்மோடு கூட பேசுவார், நம்ம உணர்த்துவார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இப்ப இருக்கிற தோல்வி, இப்ப இருக்கிற ஏமாற்றம், இப்ப இருக்கிற கஷ்டம், இப்ப இருக்கிற பாடுகள், இப்ப இருக்கிற கண்ணீர், இப்ப இருக்கிற கவலை, இப்ப இருக்கிற போராட்டம், இப்ப இருக்கிற பிரச்சனை, இப்ப இருக்கிற எல்லா விதமான நமக்கு எல்லாமே நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அதை நினைச்சுக்கிட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நமக்காக நன்மை செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நன்மை செய்கிற ஒரு தேவன் உண்டு, அவர் எல்லாவற்றையும் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இன்னொரு வசனத்துக்கு நேராக உங்களுடைய எண்ணங்களை சிந்தையை நான் திருப்ப விரும்புகிறேன். சகரியா எழுதின புஸ்தகம், பழைய ஏற்பாட்டு காலத்துல, பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல சகரியா
அதனுடைய நான்காவது அதிகாரம். அங்கே நிறைய நேரங்களிலே நாம சோர்ந்து போகிறதுக்கு காரணமே நம்ம கிட்ட பழகிறாங்களே அந்த பழக்கமே நம்மளை வந்து நம்மளை பார்க்கிற விதத்திலேயே நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறத நன்றாக புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? ஒரு கேள்வி. நம்ம தேவன் நம்முடைய காரியங்களை செய்ய துவங்கும் போது நம்ம பார்த்து யாராச்சும் அசட்டை பண்ணாங்கன்னா அவங்க தான் அசட்டை பண்ணப்படுவாங்க. நம்ம யாரா கனஹீனம் பண்ணாங்கன்னா அவங்க தான் கனஹீனம் அடைவாங்க. நம்ம யாருன்னா அவமானப்படுத்தினாங்கன்னா அவங்க தான் அவமானப்படுவாங்க. ஏனென்றால் இது தோக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால நம்முடைய அற்பமான இந்த ஆரம்பத்தை யாருன்னா அசட்டை பண்றாங்க, இவங்களுக்கு எல்லாம் இது நடக்குமா, இவங்க எல்லாம் இவ்வளவுதான், இவங்களோட பிரச்சனை இப்படியேதான் இருக்கும், இவங்களுடைய நாட்கள் இப்படியேதான் இருக்கும், இவங்க எல்லாம் வளர முடியாது, இவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, இவங்க எல்லாம் உயர முடியாது, இவங்க எல்லாம் எழும்ப முடியாது, இப்படி எல்லாம் நம்மளை குறித்து மத்தவங்க பேசுறாங்கன்னு சொல்லி கவலைப்படவே படாதீங்க. வேதம் நம்மை குறித்து என்ன பேசுகிறது? நம்ம ஆண்டவர், நம்ம தேவன், நம்ம கர்த்தர் நம்ம குறித்து என்ன பேசுகிறார்? சொல்ற மகனே, மகளை கவலைப்படாத, இது உனக்கு அற்பமான ஆரம்பமா இருக்கலாம், அசட்டு பண்றவன் பண்ணட்டும், நான் உன் தேவன், நன்மை செய்கிற தேவன், உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தோட ஒரு சத்தம் போடுறாலே சொல்லு, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவனா இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் அதுல 10வது வசனம். ஆண்டவர் இயேசு சொல்லும் போது, ஒரு ஓமையை சொல்லும் போது ரொம்ப அழகா ஒரு வார்த்தை இங்க குறிப்பிடுகிறார். வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 18வது அதிகாரத்தின் 10வது வசனம். நம்ம குறித்து பேசும்போது ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாங்க. நம்மளை குறித்து யாருன்னா அற்பமாய் எண்ணுறாங்கன்னா கவலைப்படாதீங்க, கடவுள் மேல விட்டுடுங்க, அவர் பார்த்துக்குவார். அவர் என்ன சொல்றாரு? இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்ல. நம்மளை குறிச்சு நமக்காக நம்முடைய வைக்கப்பட்டிருக்கிற தூதர்கள் பிதாவின் இடத்துல யாரெல்லாம் நம்மளை அற்பமா நினைக்கிறாங்களோ அவங்களை குறிச்சு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நம்ம குறிச்சு நமக்கு விரோதமா அல்லது நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நம்மளை குறைவா மதிப்பிட்டு ஒரு மாதிரி மேட்டுமையான பார்வை, கர்வமான பார்வை நம்மளை பார்க்கும் போதே இவங்கதான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மட்டமா நினைக்கிறாங்களே, கவலையே படாதீங்க. அதுக்கு கர்த்தருக்கு அவங்க கணக்கு கொடுப்பாங்க. ஆனால் நமக்காக தேவன் என்ன செய்கிறார் என்பதை மாத்திரம் புரிந்து கொண்டால் நம்முடைய விசுவாசம் வளரும், ஜெப ஜீவியம் வளரும், பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாய் சார்ந்து கொள்வோம். தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணியவர்களை நமக்கு ஒருவேளை தெரியலன்னா கூட பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு காட்டி கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவார். ஆகினால அவரோடு கூட சார்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்துல ரெண்டு ஓமைகள் போன ஒரு ஓமை நான் போற வாரத்துல வாசித்தேன், அதனால அது வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 18வது அதிகாரம் லூக்காவின் சுவிசேஷம் முதல் வசனத்திலிருந்து நாம 8வது வசனம் வரையில வாசிப்போம் என்று சொன்னால் அந்த வார்த்தை இப்படிதான் சொல்றார். ஆண்டவர் இயேசு சொல்லும் இது ஒரு பேரபிள் சொல்றாரு. சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். அந்த ஒரு பட்டத்துல ஒரு விதவை இருந்தாங்க. அங்க ஒரு நியாயாதிபதி இருந்தான், ரொம்ப முரட, கடவுளுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனுக்கும் பயப்பட மாட்டான், யாருக்கும் கொஞ்சம் கவலை இல்லாதது. அவன் தான் ஊருக்கு நியாயாதிபதி. அவனுக்கு போய் இந்த அம்மா அவங்களுக்கு பிரச்சனையை சொல்றாங்க. அவன் அதை கேட்டுக்கவே இல்லை. ஆனால் கடைசியில ஒரு நாள்ல அவன் வெகு நாளுக்கு பிறகு அவன் மனதில்லாத இருந்து பின்பு அவன் தேவனுக்கும் மனுஷனுக்கும் பயப்படாத மரியாதவனா இருந்தோம், இந்த விதவை அடிக்கடி வந்து என்னை அலட்டி கொண்டு என்னை தொந்தரவு பண்றாளே, ஆகினாலே இவளுக்கு நான் நியாயம் செய்வேன் என்று சொல்லி அவளுக்குள்ள ஒரு மனதில் ஒரு எண்ணம் உண்டாகும். நன்றா புரிந்து கொள்ளுங்க. சில நேரங்களில நாம நமக்கு வர பிரச்சனைகளால போராட்டங்களால ஜெபிக்கிறதுக்கு கூட போராடி கொண்டிருப்போம். அப்படி கிடையாது, நாம செய்யறத நாம செய்தோம்னா கர்த்தர் செய்யறத கர்த்தர் செய்வார். அந்த அநீதியான நியாயாதிபதி இந்த விதவை தாய்க்கு நியாயம் செய்கிறான். எப்படி அவளுக்கு அந்த அநீதியான நியாயாதிபதி வேதம் அவனை குறிச்சு அப்படிதான் சொல்லுது. ஆனால் அவன் அந்த தாய்க்காக விதவைக்காக இறங்கினான் என்று சொல்லு. அப்படி இருக்கும்போது தேவன் நமக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரோ?
எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏழாவது வசனத்தை வாசிக்கும் போது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவன் கண்டிப்பா நியாயம் செய்வார், தேவன் கண்டிப்பா நன்மை செய்வார். வேதத்தை தேவன் எப்படி நமக்கு கொடுத்தாரோ அப்படி பார்க்க நம்முடைய கண்களை கர்த்தர் மன கண்களை திறப்பாராக, ஆவிக்குரிய கண்களை திற. வேதம் எப்பவுமே நெகட்டிவா கிடையவே கிடையாது, 100% நான் சொல்றேன். வேதம் எப்பொழுதுமே பாசிட்டிவா இருக்கு, சத்தியம் எப்பொழுதுமே பாசிட்டிவா இருக்கு. நம்முடைய பர்செப்ஷன், நம்முடைய பார்வை எப்படி இருக்குன்றதுதான் முக்கியம். நான் எப்படி வேதத்தை பார்க்கிறேன், நான் எப்படி சத்தியத்தை பார்க்கிறேன், நான் எப்படி சத்தியத்தை கேட்கிறேன், நான் எப்படி எந்த வியூல சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்கிறேன் என்பதுதான் முக்கியம். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றார், தேவன் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், அவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறவர்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரோ, நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, நமக்காக எல்லாத்தையும் கர்த்தர் கண்டிப்பாய் செய்வார். இந்த காலவேளையில நாம சோர்ந்து போகாத படிக்கு இன்னொரு ஓமை இதுக்கு கீழே கனெக்ட் ஆகுது. 9வது வசனம், இங்க ஒரு மனுஷனை குறிச்சு, ரெண்டு மனுஷர்களை குறிச்சு ஆண்டவர் சொல்றாரு. நான் பார்த்துறேன் வேகமா கேளுங்க. சுவிசேஷம் 18வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரையில், அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணி சிலரை குறித்து ஒரு ஓமையை ஆண்டவர் சொன்னார். இரண்டு மனுஷர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரர். பரிசேயன் என்று, தேவனையே நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷர் போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் இரண்டு தரம் உபாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான் ஆயக்காரன். தூரத்தில் நின்று, இவன் தேவாலயத்துக்குள்ள போல இவன் தோல தேவாலயத்துக்கு வெளியே நிற்கிறான். முன்னாடி ஜெபம் பண்ணி அவன் வந்து அந்த பரிசையன் தேவாலயத்துக்குள்ள போய் ஜெபிக்கிறான். இப்ப ஆயக்காரன் பாவி, 13வது வசனம் 14வது வசனம், ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், அது கூட அவனால பண்ண முடியல, தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். 14வது வசனம், இப்ப ஆண்டவர் பேசுறார், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். அவன் அல்ல இவனே நீதிமான். உலகத்துல வாழ்கிற நாம், நமக்கு மனுஷர்கள் நம்ம எப்படி பார்க்கிறாங்க என்றதை குறித்து யோசித்துட்டே இருக்க கூடாது. அவங்க நம்மளை எப்பவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்முடைய தேவன் நம்மை அழைத்தவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நம்முடைய பாவங்களை அவர் மேல ஏற்றுக்கொண்டவர், நம்ம மேல அன்பை வைத்தவர், அதன் நிமித்தம் நமக்காக கிருபாதார பாவ பலியாக நமக்காக தம்முடைய ஜீவனையை கொடுத்த ஆண்டவர் நம்ம எப்படி நேசிக்கிறார். அவர் சொல்றாரு, அவன் அல்ல, பெருமையா இருக்காங்க உலகத்து மக்கள், அவங்க இல்ல, நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள். உன்னை குறித்து நான் சொல்றேன், நீ தான் நீதிமானாக்கப்பட்டிருக்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய பர்செப்ஷன், நம்ம பார்வை நிறைய நேரங்களில் மற்றவங்களை பார்க்கறது ஒரு மாதிரி இருக்கும். சில நேரங்களில் நம்மையே நாம மட்டமா நினைச்சு பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாவற்றையும் விட்டு இந்த நாளில் வெளியே வரது கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி நம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆகையினால் இந்த காலவேளையில நம்முடைய வாழ்க்கை, ஆண்டவர் இயேசு சொன்ன இன்னொரு வார்த்தையை வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 16வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 16வது அதிகாரம், அங்கே 20வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லும் போது, நிறைய நேரங்களிலே நமக்கு இப்ப இருக்கிற பிரச்சனையை வைத்து நாம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி புரியாம நாம திகைத்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்முடைய தேவன் நமக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார்.
நம்முடைய துக்கங்களை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய பாடுகளை, நம்முடைய தண்ணீரை, நம்முடைய ஏக்கங்களை, நம்முடைய ஜபங்களை, நம்முடைய இருதயத்தில் உண்டாகிற எல்லா வலிகளையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, நம்முடைய ஃபீலிங்ஸ் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறதுக்கு அவர், அதனாலதான் இந்த பூமியில மனுஷ ரூபமாய் அவதரித்தார். ஹல்லேலூயா. மனுஷனுடைய பிரச்சனையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு யானை வந்தா அதுக்கு புரியாது, ஒரு குரங்கு வந்தா அதுக்கு புரியாது, ஒரு பாம்பு வந்தா அதுக்கு புரியாது, ஒரு புலியோ ஒரு சிங்கமோ ஒரு கரடியோ எந்த மிருகம் வந்தாலும் அதுக்கு புரியாது. ஆகையினாலதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்மை போல மனுஷர் ரூபமாக இந்த பூமியிலே வந்தார். நமக்காக, நம்முடைய பிரச்சனைகளுக்காக, நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய கஷ்டங்களுக்காக, நம்முடைய கவலைக்காக, நம்முடைய போராட்டங்களில் நமக்கு விடுதலை செய்யும்படி, விடுதலை கொடுக்கும்படி, நமக்கு நன்மை செய்கிற தேவனாய் அவர் வெளிப்படும்படியாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு வசனம் ஞாபகம் வருது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 10:38 38வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம், ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே வந்த நோக்கத்தை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. 10:38 வசனம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜனங்கள் அவரிடத்துல வரல, அவரே ஜனங்களை தேடி சுற்றி திரிந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நன்மை செய்கிற தேவன், நமக்கு நன்மை செய்யும்படி அவர் நம்மை தேடி சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இந்த காலவேளையில கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிற நிருபம் 1 தெசலோனிக்கேயர் அதனுடைய 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அங்கே ரொம்ப தெளிவா கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. நாம் இப்ப இருக்கிற பிரச்சனையை வச்சுட்டு, போராட்டத்தை வச்சுட்டு கர்த்தரை நாம அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்தி பார்த்துடக் கூடாது. நாம் அவரிடத்திலிருந்து நன்மை பெறும்படியாக, கிருபை பெறும்படியாக, இருக்கம் இரக்கத்தை பெறும்படியாக, தயவை பெறும்படியாக, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய சமாதானத்தை, அவருடைய உருக்கத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 தெசலோனிக்கேயர் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை முதலாவது வாசிக்கிறேன். வேதம் முழுவதும் தீர்க்க தரிசனத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆகையினால புதிய ஏற்பாட்டு சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது 20வது வசனத்தை முதலாவது வாசிக்கிறேன், தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்காக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களே, வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களே அற்பமாக எண்ணாதிருங்கள், அவைகளெல்லாம் நிறைவேறும். எப்படி என்று சொல்லி, அதுக்கு என்ன பண்ணணும், நமக்கு சொல்லப்பட்ட தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்களாக இந்த நன்மையான வார்த்தைகள் ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், தேவன் அவருடைய இடத்துல அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேதம் முழுவதும் நன்மையாக நிறைந்திருக்கிறது. இந்த வேத வார்த்தைகள் தீர்க்க தரிசனங்களால் நிறைந்திருக்கிறது, வாக்கு தத்தங்களால் நிறைந்திருக்கிறது. இப்ப இதை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும், தேவன் நமக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார், அந்த நன்மைகளை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும், ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் 17வது வசனத்திலிருந்து அல்லது 16வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இங்க சொல்லப்பட்டிருக்கு, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருந்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு நன்மை செய்கிறவரா இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம், நம்புறீங்கன்னு அர்த்தம். எது நடந்தாலும், மலைகள் பூமி பெயர்ந்து போனாலும், சமுத்திரம் போய் சமுத்திரத்துல போய் விழுந்தாலும், நாங்க அசைக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரர் அதான் சொல்றோம், நாங்கெல்லாம் அசைக்கப்படுறதில்லை. மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், எல்லாம் போய் கடல்ல போய் விழுந்தா கூட நாங்க அசைக்கப்பட மாட்டோம். ஏன்னா நாங்க கர்த்தருடைய பிள்ளைகள், எங்கள் தேவன் எங்களுக்கு நன்மை செய்வார், எங்களுக்கு சகாயம் செய்வார். எங்களுடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருக்கிருந்து வரும். சிலர் ரதங்களை குறித்தும், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். ஆனால் நாங்களோ எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனையே நம்பி இருக்கிறோம், நன்மை செய்கிற தேவனை நம்பி இருக்கிறோம். அந்த ஆண்டவரை நாம் நம்பும் போது, அந்த தேவனை நாம் நம்பும் போது, நாம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கும், பயப்பட மாட்டோம்,
கவலைப்பட மாட்டோம், என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி நாம எப்பவுமே நெகட்டிவா நெகட்டிவ் தாட்ஸ் வரவே வராது, வர்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம். அப்ப என்ன பண்ணணும், கீழே சொல்லப்பட்டிருக்கு 17வது வசனம், இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க. நீங்க எதை செய்தாலும் உங்க ஆவி கர்த்தரோடு கூட கனெக்ட் ஆகிருக்கட்டும், ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே சொல்லணும். படிச்சாலும் வேலை செய்தாலும் டிரைவ் பண்ண கூட நீங்க உங்க ஆவியில ஜபம் பண்ணி கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கீங்க. ஜபம் இடைவிடாமல் ஜபம் பண்ணும் போது அந்த நன்மையை நாம் தேவனுக்கு இருந்து பெற்றுக் கொள்வோம். 18வது வசனம், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனையே சித்தமாய் இருக்கிறது. 19வது வசனம், ஆவியை அவித்து போடாதிருங்கள். 20வது வசனம், தீர்க்க தரிசனங்களை குறித்து அற்பமாய் எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இப்ப வேதத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லப்பட்ட சொன்ன வார்த்தையின்படி அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறபடியினாலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு நன்மை தான் நடக்கும், நாம நமக்கு தீமை நடக்கவே நடக்காது. உதாரணத்துக்கு வேதத்திலிருந்து யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரையில வாசிக்க போகிறேன். எப்படி ஆண்டவர் நன்மை செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும்படி, நம்முடைய விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க பண்ணும்படி வேதம் சொல்கிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் அதனுடைய 37வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையில எப்படி தேவன் நன்மை செய்கிறார் என்பதை குறித்து சொல்லுகிறேன். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், அதை தன் சகோதரர்களுக்கு அறிவித்தான், அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தாள். 7வது வசனம், நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டை நிமிர்ந்து நின்றது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டுகளை சுற்றி நின்றது என்று வணங்கி நின்றது என்று அவன் சொன்னான். அவன் கண்ட அந்த சப்பனம். 2வது இன்னொரு சப்பனம், அது அது அதோடு கூட கனெக்ட் ஆகுது, எல்லாவற்றையும் வாசிக்க நேரம் இல்லை. 9வது வசனத்தை வாசிக்கிறேன், அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரர்களை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது. இதை அவன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன, நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரைப்பட்டு முடிந்து உன்னை வணங்க கடவோமோ என்று சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க்கோடு கூட அவனை கடிந்து கொண்டான், திட்டினான். யோசேப்ப யாக்கோபு திட்டினான். 11வது வசனம் சொல்லுது, அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனோ அவனை அவன் சொன்னதை தன் மனதில் வைத்துக் கொண்டான். யாக்கோபு தேவ மனுஷன், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு, என்ன நடக்க போகுதுன்றது யாக்கோபுக்கு புரிஞ்சிடுச்சு. கொஞ்ச நேரம் திட்டான், ஆனா அவன் சொன்ன யோசேப்பு சொன்ன தரிசனத்தை தன் மனதில் வைத்துக் கொண்டான். இந்த வசனத்திலிருந்து இந்த அதிகாரத்திலிருந்து 45வது அதிகாரம் வரையில 37 இருந்து 45 வரைக்கும் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா இங்க யோசேப்புக்கு இந்த கொடுக்கப்பட்ட தரிசனம், நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை முதல்ல கிளியர் பண்ற, நிறைய ஜபம் பண்றவங்களுக்கு தான் தேவன் தரிசனத்தையும் சொப்பனத்தையும் கொடுப்பார். ஜபத்தை யாருன்னா அசட்ட பண்றாங்களோ அவங்களுக்கு தரிசனமும் வராது சொப்பனமும் வராது. நன்றா புரிஞ்சுக்கோ. மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், நல்லா உங்க இதயத்தை பதித்துக் கொள்ளுங்க, யார் அதிகமாக ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தேவன் தன்னுடைய சொப்பனத்தையும் தரிசனத்தையும் காட்டுவார், அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார். ஜெபத்தை அசட்டை பண்ணுகிறவங்களுக்கு, ஜெபத்தை விரும்பாதவங்களுக்கு, ஜெபிக்காதவங்களுக்கு, ஜெபம் பண்ணுகிறவன் தேவனத்தை பேசுகிறான், தேவனத்தை பேச விரும்பாதவங்களுக்கு தேவன் அவருடைய இருதயத்தின் ரகசியத்தை சொல்றதே கிடையாது. ஆகையினால இன்றையிலிருந்து ஜெபிக்கிற பழக்கத்தை உங்களுக்குள்ள இருக்கும், ஜெபிக்கிற பழக்கம் இருக்கு, சந்தோஷம். ஆனால் இன்னுமா நீங்கள் அதிகமாக ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் மற்றவர்களை குறித்து மாத்திரமல்ல உங்களை குறித்து தேவன் சொப்பனத்தில் வெளிப்படுத்துவார். உங்களை குறித்து தேவன் அவருடைய தரிசனத்தை கொடுத்து உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த வருஷத்துல என்ன நடக்க போகுது, யோசேப்புக்கு எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்தினாரோ அந்த காரியத்தை எப்படி யாக்கோபு புரிந்து கொண்டு தன் மனதில் வைத்துக் கொண்டானோ அதே போல ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில செய்வார். இந்த தரிசனம் நிறைவேறுவதற்காக பல பாடுகள், பல வேதனைகள், பல கஷ்டங்கள், அடிமைத்தனம், யோசேப்பு படாத பாடுகளே கிடையாது. யோசேப்பை பிடித்து பள்ளத்தில் போட்டாங்க, குழியில குறிப்பாடு அவனை எடுத்து இஸ்மவேலர்கள் எகிப்துக்கு அவங்க வியாபாரம் பண்ண போனவர்கள் பணம் கொடுத்து அவனை பணத்தை வாங்கிட்டு அவன் நின்றுட்டாங்க.
அங்க போன உடனே அங்க இன்னொரு முறை வைக்கிறாங்க. அவன் ஒரு அடிமை பஜார் அந்த மார்க்கெட்ல அடிமையா நின்று கொண்டிருக்கிறான். யோசேப்பு போத்திபார் என்கிற ஒரு மனுஷன் வாங்குறான். இதுல வேதனையான விஷயம் என்னன்னா, உயிரோட யோசேப்பை வித்துட்டு, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கூட சில நேரம் நடக்கும், உயிரோடு இருக்கும் போதே யோசேப்பை வித்துட்டு அவங்க அப்பாவுக்கு அவன் போட்டிருந்த வஸ்திரத்து மேல ஆட்களுடைய ரத்தத்தை அடிச்சு தெளிச்சு கிழிச்சு கொண்டு வந்து, இது உன் மகனுடைய வஸ்திரமா பாருங்க அப்படின்னு சொல்லும் போது, அவன் என் மகனுடைய வஸ்திரம், உன் மகனை யோசேப்பை துஷ்ட மிருகம் அடிச்சு கொண்டு சாப்பிடுச்சு. யோசேப்பு இல்ல, எப்படி வேதனையா இருக்கு பாருங்க, உயிரோடு இருக்கிறவங்கள செத்துட்டாங்கன்னு சொல்லி, செத்துட்டான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமை, தேவன் நமக்கு நன்மை செய்கிறது எப்படியெல்லாம் நடக்கும், அந்த நன்மை எப்படி நடக்கும்னா, இப்படிப்பட்ட வழியில நம்ம போய்தான் ஆகணும். இடுக்கமான வாசல் வழியாக போகணும். நெருக்கம், உபத்திரவம், பாடு, கண்ணீர், நிந்தை, அவமானம், வீண் பழி. போத்திபார் மனைவி, இந்த அடிமை பையன் என்னோட கூட தவறாக என்னை அனுபவிக்க இடத்துல வந்தான் என்று சொல்லி, இவன் நினைச்சதை அவனால போட்டு பழிய பொய் பழி போட்டு அவனை ஜெயில தூக்கி போய் தள்ளிட்டாங்க. ஜெயிலோட 13 வருஷம் இருக்கான். ஒரு தப்புமே செய்யாத யோசேப்பு ஜெயிலில் 13 வருஷம். இப்ப புரிஞ்சுக்கங்க, இந்த நேரத்துல தேவன் யோசேப்பு உயர்த்த வேண்டும், தரிசனம் சொப்பனம் நிறைவேறணும், அந்த தேசத்துடைய ராஜாவுக்கு சொப்பனம் வருது. அந்த ராஜா நான் சொன்ன வசன அதிகாரத்துல 37வது அதிகாரத்திலிருந்து 45வது அதிகாரம் வரையில் தொடர்ந்து ஒரு முறை வாசித்து பாருங்க. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். யோசேப்புக்கு செய்த அதே நன்மை உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். அப்போ ஆண்டவர் அந்த ராஜா கண்ட சொப்பனத்தை அவன் தன்னுடைய தேசத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்றான். ஒருத்தரான அதை விடுவிக்க முடியல. அப்ப பானபாத்திரக்காரன் சொல்றான், யோசேப்பு என்ற ஒரு பையன் வாலிபன், 17 வயதுல யோசேப்பு போகிறான் அடிமைத்தனத்துக்குள்ள, வெளிநாட்டுக்கு கொண்டு போறாங்க, எகிப்துக்கு கொண்டு போறாங்க. அப்படி போயிட்டு இவ்வளவு வருஷங்கள் ஆயிட்டு உள்ள ஜெயில இருக்கிறான். இப்ப கத்துடைய பட்சத்துல அவனுக்கு 30 வயசு ஆயிடுச்சு. இப்ப அந்த பானபாத்திரக்காரன் சொல்ற, ராஜராஜா நான் ஜெயில இருக்கும் போது தேவனுடைய ஆவி பெற்ற, விசேஷத்த ஆவி பெற்ற ஒரு மனுஷனை பார்த்தேன், அவன் பேர் யோசேப்பு. அவன் ஏன் சொப்பனத்தை, நான் ஜெயில இருக்கும் போது அவன் தான் சொன்னான், நான் மறுபடியும் இந்த இடத்துல போஸ்டுக்கு நான் வருவேன், நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா வருவேன்னு சொல்லி அவனுடைய தேவன் அவனுக்கு சொன்னதான் எனக்கு அவன் சொன்னான், அது என் வாழ்க்கை நிறைவேறி நான் இங்க வந்துட்டேன் ராஜா. நீங்க அவனை கூப்பிட்டீங்கன்னா உங்களுடைய சொப்பனத்தை அவன் சொல்லுவான். கூப்பிட்டு வராங்க, புதிய வஸ்திரம், உயர்வான ஸ்தானத்தை கொண்டு வந்து யோசேப்பை கொண்டு வந்து ராஜா முன்னாடி ராஜாவுடைய சொப்பனத்தை அவன் விளக்குகிறான். 7 வருஷம் ஆசீர்வாதம், 7 வருஷம் பஞ்சம், இதற்கு பின்பாக முழு உலகமும் இதனால பாதிக்கப்பட போகிறது என்பது அவன் சொன்னான். அறிவான ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அவனை இந்த பொறுப்புக்கு அதிகாரியா வைங்க, அப்பதான் எல்லாருமே பிழைக்க முடியும்னு சொல்லும் போது, அப்ப அவன் தேசத்தை விசாரிக்கிறான், யாருமே யோசேப்பை போல விசேஷித்த ஆவி, தேவ ஆவி, தேவ ஞானம் பெற்றவன் இல்லாததுனால முதலாவது வசனத்தில் 40வது அதிகாரத்துடைய முதலாவது வசனம் அவன் தான் சொல்றான். அப்ப 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, இதே அதிகாரத்துல 40, 14, 15 வசனங்கள் வேகமா வாசிக்கிறேன். அங்க சொல்லப்பட்டிருக்கு, இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும், அன்று நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்ன, அந்த பான பாத்திரக்காரனுக்கு யோசேப்பு சொன்ன தீர்க்க தரிசனம், நீ வாழ்வடையும் போது என்னை நினைத்து என் மேல தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்துல இருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி அங்க பானபாத்திரக்காரன் இடத்துல யோசேப்பு சொன்னா, அதை ராஜா கிட்ட அவன் சொல்லி இப்ப ராஜா இடத்துக்கு இவனை கூட்டு வந்தாச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 41வது அதிகாரத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கு, அங்க யோசேப்பு இஸ்ரவேல், அந்த இஸ்ரவேலின் தேவனுடைய ஆவியை பெற்றவன், தேவ ஞானம் பெற்றவன், தேவ கிருபை பெற்றவன், தேவ அபிஷேகம் பெற்றவன். இப்ப பார்வோனுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட போது 41வது அதிகாரத்துடைய 40வது வசனத்தை வாசிக்கிறேன், நீ என் அரண்மனைக்கு, எல்லா மேல உள்ள வசனங்கள் வீட்டுல போய் வாசிங்க, அங்க சொல்லப்பட்டிருக்க அந்த சொப்பனத்தை சொல்றான், அந்த அர்த்தத்தை சொல்லி முடிச்சிடுறான். இப்ப ராஜா பார்வோன் பேசுறான், யோசேப்பே 40வது வசனம், 41வது அதிகாரத்திலும் 40வது, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், என் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடப்பார்கள், நடக்க கடவர்கள், சிங்காதனத்தில் மாத்திரம் உன்னில் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி,
பார், எகிப்து தேசம் முழுவதுக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையில போட்டு மெல்லிய வஸ்திரம் அவனுக்கு உடுத்தி உடுத்தி பொன் சரப்பணி அவன் சமூகத்தில் தரித்து தன்னுடைய இரண்டாம் ஸ்தானத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனையிட்டு பணியுங்கள் என்று சொல்லி முழு தேசத்தை ஜனங்களுக்கு கட்டளையிட்டான். அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது. மேலும் பார்வோன் யோசேப்புக்கு அது பிற்பாடு யோசேப்புடைய மேரேஜ் காரியங்கள். இப்படி ஆண்டவர் அடிமையாக இருந்த யோசேப்பை அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்த தேசத்துக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைம் மினிஸ்டராக ஆண்டவர் மாற்றினார், பிரதான மந்திரியாக. பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானம், வேறு சொல்கிறது பார்வோனுக்கு தகப்பனாக யோசேப்பை தேவன் உயர்த்தினாராம். இப்படிதான் ஆண்டவர் நன்மை செய்வார், இப்படிதான் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், இப்படிதான் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். இதுக்கு அடுத்த வார்த்தைகள்னா வேதம் சொல்லுது அவனுடைய தகப்பன், அவனுடைய சகோதரர்கள், அவனுடைய மனைவி பிள்ளைங்க, அவனுடைய எல்லாரும் குடும்பத்தால் சேர்ந்து 66 பேர் யோசேப்புக்கு நடத்துக்கு திரும்பி எகிப்துக்கு போறாங்க. எகிப்துல 4 பேர், யோசேப்பு, அவனுடைய மனைவி ஆசனா, அவனுடைய 2 பிள்ளைகள், அங்கே மனாசேயும் எப்ராயிமும் அங்கே அவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறார், அவங்க பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இப்படி 4 பேர், 66 பிளஸ் 4 மொத்தம் சேர்ந்து 70 பேர். வேதம் சொல்லுகிறது 70 பேர் எகிப்துக்கு போனார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இப்படிதான் நமக்கு நன்மை செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு இருக்கிற தோல்வி, இன்னைக்கு இருக்கிற வேதனை, இன்னைக்கு இருக்கிற வியாதி, இன்னைக்கு இருக்கிற கஷ்டம், இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை, இன்னைக்கு இருக்கிற போராட்டங்கள், இன்னைக்கு இருக்கிற சோர்வுகள், இன்னைக்கு இருக்கிற பாடுகள், இன்னைக்கு இருக்கிற நிந்தை அவமானம் எல்லாவற்றையும் மறந்து தேவன் நன்மை செய்கிறதே, நான் வணங்குகிற தேவன் நன்மை செய்கிறதே. அன்றியும் தேவனத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனால அழைக்கப்பட்டவர்களுக்கு, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ரோமர் 8:28 சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் விளங்கும். நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் நமக்கு நன்மையாக மாற்றி கொடுக்கிற ஆண்டவர். அதனாலதான் ஆண்டவர் இயேசுவை குறித்து வேதம் சொல்கிறது, யோசேப்பு அவனுடைய குடும்பத்துக்கும் உலகத்தில் இருந்த மற்ற எல்லாருக்கும் வயத்துக்கு ஆகாரம் போடும்படி, வயத்துக்கு சாப்பாடு போட்டு அவன் ஜீவனை காப்பாற்றும்படி யோசேப்பு இருந்தாலும், ஆனால் ரட்சிப்பு மனுஷனுக்கு விடுதலை வர வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது அதற்கு இரட்சகர் இயேசு தேவன். வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷனுடைய ரட்சிப்புக்கு ஒரே ஒரு நாமம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த நாமம் தான் இயேசுவின் நாமம். அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்பட்டிருக்கு, வேற நாமமே கிடையாது. வயிற்று பிரச்சனை, அது உலகத்துல வாழ்ற பிரச்சனை, ஆனால் ஆவியில விடுதலை, பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற ஜீவ புத்தகத்துல பெயர் எழுதப்பட வேண்டும், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போய் சேர வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகினால எல்லாருடைய முழங்கால்களும் இயேசுவின் நாமத்துக்கு முன்னால முடங்கும், எல்லாருடைய நாவுகளும் அவர் நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவரை அறிக்கை செய்யும், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவரை பணிந்து கொள்ளும். அப்படி பணிந்து கொள்ளும் போது கண்டிப்பாக தேவன் எல்லாருக்கும் சகலத்துக்கும் சகலத்தையும் நன்மையாக மாற்றி வேதம் சொல்லுகிற வார்த்தையின்படி அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி தேவனத்துல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்படுகிறவர்களுக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையாக விளங்கும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், நீர் சகலத்தையும் எங்களுக்கு நன்மையாக மாற்றி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். இக்காலத்து பாடுகள், ரோமர் 8:18 சொல்லப்பட்டபடி இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானவர்கள் அல்ல என்று சொல்லி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்தும். வார்த்தையை கேட்டவங்களுக்கும் கேட்க போகிறவர்களுக்கும் உம்முடைய வார்த்தையினால உண்டாகிற ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு நன்மையாய் கடந்து செல்லும்படி தேவன் நீர் எங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். அந்த
அந்த நன்மைகளை கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பீராக. புதிகர மகிமையில் எடுத்துக்கொள்ளும் மீட்பு இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை தாழ்மையோடு இருக்கிறோம். நன்றி உன்னுடன் நல்லது.